வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் ரேடார் பதிவு. மாலை 6 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2021 நவம்பர் 5 மாலை 6 மணி ரேடார் பதிவு. இன்று அதாவது அரபிக்கடலில் ஒரு சிஸ்டம், வங்கக்கடல் ஒரு சிஸ்டம். நாளைக்கு அந்த வங்கக்கடல் சிஸ்டம் தீவிரமாகவே போகிறது. கொஞ்சம் அதை நீங்கள் ஏதாவது ஒரு செயற்கைக்கோள் படத்தில் பார்த்தால் கூட தெரியும். சாதாரண ஒரு காற்று சுழற்சியாக அது வர்ணிக்கப்படுகிறது. காரணம் தெரியல. கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி ஒரு தாழ்வு நிலை, அதை விட தீவிரமடைய போகிறது நாளை ஆந்திர கரையோரம். நம்ம அதுதான் சொன்னோம், நாளைக்கு தான் ஆந்திர கரையோரம் அடையும்னு சொன்னோம். நாளை ஆந்திர கரையோரம் தீவிரமடைந்து ஆந்திர கரையை கடக்கப் போகிறது. ஆந்திர கரை ஏறி போக போகிறது அரபிக்கடலுக்கு. இது 25 நாட்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒன்று. இந்த காரணமாக ரெண்டு நிகழ்வு ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால கடற்காற்று உள்ளே வரல. அரபிக்கடல் காற்றும் இங்கே வரல, வங்கக்கடல் காற்றும் உள்ளே வரல. என்னென்னா சிஸ்டம் அது மாதிரி வடக்கு நோக்கி போயிட்டு, அதாவது நேற்று வரைக்கும் குமரிக்கடல் வழியாக காற்று நுழைஞ்சு வந்த வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கும் அந்த காற்றை கட்டுப்படுத்தி வச்சுருக்குது அரபிக்கடல் நிகழ்வு. இன்றைக்கு கட்டுப்படுத்தி வச்சுருக்குது அரபிக்கடல் நிகழ்வு, குமரிக்கடல் வழியாக காற்று வரவிடாமல் அது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு வங்க அரபிக்கடல் காற்றை. வங்கக்கடல் காற்று, வங்கக்கடல் சிஸ்டம் வடக்கு போய்விட்டது. வடகிழக்கு பருவக்காற்றை தெற்கு நோக்கி அனுப்பவில்லை. நேற்று கூட தமிழகம் ஒட்டி இருந்துச்சு, இன்றைக்கி வடக்கு நோக்கி போயிடுச்சு, ஆக அனுப்பவில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா தமிழகத்தில் வெப்ப சலனத்துடன் இணைந்த வடகிழக்கு பருவமழை காற்று சுழற்சி மழை பொழிகிறது. அதாவது அளவான காற்று, வெப்பம், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடத்தி வரக்கூடிய காற்று, கிழக்கிலிருந்து மேற்கு வரக்கூடிய கடத்து, அளவான காற்று, ரெண்டு சிஸ்டத்துக்கும் இடையில் உள்ள காற்று, ரெண்டு சிஸ்டத்துக்கும் இடையில காற்று, வெப்பம் எல்லாம் இணைந்த ஒரு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மதியமே ஒரு வீடியோ போட்டோம், 12:30 மணிக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடங்கியது என்று. அது எங்கெங்கெல்லாம் முன்னேறும் சொன்னோம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம்லாம் முன்னேறும் சொன்னோம். முன்னேறி வெளுத்து வாங்கியது. குண்டடம் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. பாருங்கள் இப்போ இந்த ரேடாரில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இது ரேடார் பதிவை பாருங்கள். இது இன்றைய நிலவரம், அதாவது மதியம் 12:00 மாலை 6 மணி வரைக்கும் தான் இந்த ரேடார் பதிவு. மதியம் மாலை மழை பாருங்கள். இப்போது தென் மாவட்டத்திலேருந்தே பார்த்துருந்துருவோம். பாருங்கள், குமரியில் இல்லை, கன்னியாகுமரி மழை இல்லையே. வெப்ப சலன மழையை ஏற்படுத்தக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காற்றை காற்று தான் திசை மாதிரி போயிடுச்சே. ரெண்டு சிஸ்டம் ரெண்டு காற்றையும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. வடகிழக்கு காற்று தமிழகம் நுழைய முடியாதபடியும், தென்மேற்கு அதாவது தென்மேற்குங்கிற வடகிழக்கு சிஸ்டத்தோட ஸ்ட்ராங் அது இல்லாததுனால தெற்கிலேருந்து காற்று, அதாவது என்ன சொல்கிறதுன்னா வங்கக்கடல் நிகழ்வு வந்து ஒரு வலுவாக இருந்தால் கூட குமரிக்கடல் காற்றை இழுக்கும். அந்தளவுக்கு வங்கக்கடல் நிகழ்வு வலு அந்தளவுக்கு இல்லை. ஆனால் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி சற்று தீவிரமாயிருக்கு. இது இப்போ ஆந்திர கரையோரத்துக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆந்திர கரையோரத்தை அரபிக்கடல் காற்று தீவிரமாக இருக்குது சிஸ்டம். அதனால் குமரிக்கடல் வழியாக குமரிக்கடல் காற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. அதனால் காற்று நுழையலை. இதனால் வெப்ப சலனத்துடன் இணைந்த வடகிழக்கு பருவ மழை இணைந்த காற்று சுழற்சி இணைந்து எல்லாம் கலந்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் இப்போ மழை பொழிவு பாருங்கள். 3 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். 3 நாள் நம்ம சொன்னது அதே தான். 7ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது இன்று 5, நாளை 6, 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இப்படி தான் இருக்கும். திங்கக்கிழமை வடகிழக்கு பருவக்காற்று அதுக்குள்ளே இது செயலிழந்துடும். ஆந்திர கரையேறி அரபிக்கடல் போயிடும். அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று ஃப்ரீயாக உள்ளே வந்துடும். ஓகேயா? இப்போ பாருங்கள், மழை பொழிவு பாருங்கள். இது தென் மாவட்டம் மதுரை எல்லாம். இது மதிய மழை பாருங்கள். இப்போ இது வந்து 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி 6 மணி இது பார்க்கலாம். அடுத்தது இன்னும் ஜூம் பண்ணி நான் பார்ப்போமா. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன், இன்னும் மெதுவாக போனால் லேட் ஆகுன்னு. இன்னும் கொஞ்சம் மெதுவாக வைக்கலாம் பாருங்கள். ஆலங்குளம் மழை, இன்றைக்கி அம்பாசமுத்திரம் மழை, சிவகிரி மழை, ராஜபாளையம் மழை பாருங்கள். அப்படியே பாருங்கள், கொஞ்ச நேரம் மழை வரும் பாருங்கள். இப்போ இதில் பெய்த மழை ரேடார் பதிவு செய்யப்பட்டது.
ஆ பாருங்க, ராஜபாளையெல்லாம் மழை வருது பாருங்க, ராஜபாளையம் சிவகிரி, அதாவது ஆ பாருங்க, ராஜபாளையெல்லாம் மழை வருது பாருங்க, ராஜபாளையம் சிவகிரி, அதாவது தென்காசி மாவட்ட சிவகிரி. அடுத்தது முதல் மழை நம்ம அறிவித்தோம்ல, அந்த மழையை பாருங்க, இதான் முதல்ல நம்ம அறிவித்த மழை, இதான் முதல்ல அறிவித்த மழை. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி ஹில்ஸ் சொன்னோமா, அங்கே மழை பொழிவு தொடங்கியிருக்கு. மழை கொட்ட போதுன்னு சொன்னோம், கொட்டி அடுத்த வீடியோ வந்துருச்சு, வெள்ளப்பெருக்கு மேக வெடிப்பு மழைன்னு பாருங்க. பாருங்க தாராபுரம்லாம் குண்டடம்லாம் 8 சென்டிமீட்டர் குண்டடம், பல்லடம் குண்டடம் கோயம்புத்தூரே மழை தான் பாருங்க. சூலூர் கோயம்புத்தூர் பல்லடம் காமநாயக்கம்பாளையம் மதுக்கரை எல்லாமே மழை தான் பாருங்க. இது அப்படியே டெல்டா மாவட்டத்துக்கு வரும், வந்துட்டுருக்கு, கிழக்கு கடலோரம் வரைக்கும் வரும், கடற்கரை ஓரத்து கொஞ்சம் கஷ்டம், ஆனால் உள்ளே வரைக்கும் வரும் கண்டிப்பாக. பெருங்க உதகமண்டலம் கோபிச்செட்டிப்பாளையம் மழை இப்போ இன்னைக்கு கூட மறுபடியும். கொஞ்சம் ஸ்பீடாக வைப்போம், கொஞ்சம் மெதுவாக இருக்குது. பாருங்க மழைப்பொழிவு, திண்டுக்கல் மாவட்டம் மழைப்பொழிவு பாருங்க, திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி நத்தம்லாம் வரும் பாருங்க, சின்னாலப்பட்டி பாருங்க, அடுத்தது வலசை வாடிப்பட்டி மேலும் மழைப்பொழிவு பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் பாருங்கள், ஈரோடு ஈரோடு மாவட்டத்தை ஒரு நிமிஷம் எல்லாமே எல்லாமே மதியத்துக்கு பிறகு தான், மதியம் மாலை தான் அந்த மழை எல்லாமே மதியம் மாலை. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நம்ம மழை வரணும், மதியமே ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். பாருங்கள் மழைப்பொழிவை சேலம் அடுத்தது பாருங்கள், டெல்டா மாவட்டத்து வந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கள் மழை புதுக்கோட்டை மாவட்டத்து நெருங்கிடுச்சு பாருங்கள், காரைக்குடி அதாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை தாண்டிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நுழைய போது மழை பாருங்கள். நத்தம்லாம் தாண்டி புதுக்கோட்டை பொன்னமராவதி மேலூர் பகுதியிலும் தாண்டி வந்துட்டுருக்கு. அடுத்தது சேலம் மாவட்டத்தை பார்ப்போம், பாருங்கள் ஆத்தூர் மழைப்பொழிவு எல்லாம் அங்கே ஒரு ஊத்தங்கரையிலேருந்து கிருஷ்ணகிரி எங்கே போ ஆங்காங்கே மழை, இது பரவலாக ஆகப்போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில், இது ஆங்காங்கே தொடங்கியிருக்கு இப்போ அவ்வளோதுனால தான், இது ஆங்காங்கே தொடங்கியிருக்கு, இது எதுவுமே பாருங்கள் இது முடியும் இறுதியாக நிறைவடையும், மீண்டும் முதலேருந்து வருது அவ்வளோதான். ஆனால் இது வந்து கண்டினியூ முன்னேறிக்கிட்டு இருக்குது, ஆகவே கடலோர மாவட்டங்கள் நல்ல அளவில் வந்து எட்டும். ஓகேயா பாருங்கள் மழைப்பொழிவு, இந்த ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன், தெரியும் உங்களுக்கு எங்கே போகுது எங்கே வருது எப்படி முன்னேற்றம் அடையுதுன்னு, புரியுதுங்களா? இப்போ முடிஞ்சிட்டு முதலேருந்து வரும் முன்னேற்றம், புரியுதா?